அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டதற்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மாநகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்த திருமண மண்டபம் அருகே திரண்ட அதிமுக தொண்டர்கள் மறுதேர்தலை நடத்தி ஆட்சியை பிடிக்க சசிகலாவுக்கு சவால் விடுத்தனர். எங்க அம்மா வராங்கன்னா இந்த ஏரியா வந்து தேரும் திருவிழாவும் இருக்கும். ஒவ்வொரு வாட்டி செயற்குழு பொதுக்குழுனா எங்களுக்குலாம் வந்து பெரிய எப்படி சொல்ற பயங்கரமான திருவிழாவா இருக்கும். இன்னைக்கு செத்த வீட்டுல நாலு பேர் துக்க விசாரிக்க வர மாதிரி வந்திருக்காங்க. இதுக்கு பேர் செயற்குழு பொதுக்குழுவா? இது பீச் ஹவுஸ்ல போட்டு அழகா இவங்க ஒரே ரூம்குள்ள முடிச்சிருக்கல இந்த வேலையை. இதுக்கு வர வச்சு இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இல்லாத பேனர் எல்லாம் கட்டி நான் என்ன சொல்றேன், சரியான ஆம்பளைங்களா நீங்க இன்னொரு தடவை எலெக்ஷன்ல நின்று அம்மாவோட லேபிள் இல்லாம நின்று ஜெயிச்சிருங்க. நாங்க உங்க எல்லாரையுமே வாழ்த்து. அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கே நாங்க சொம்பு தூக்குறோம். சரியான ஆம்பளைங்களா இதை ரிசைன் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்க நாங்க நின்னு அதிமுக ஜெயிப்போம் சொல்லி நின்னு ஜெயிச்சிருங்க. நீங்க எல்லாம் அப்படி ஜெயிக்க யாருக்குமே இருக்கிறது கிடையாது இல்ல. அம்மா கொடுத்தது நாலு வருஷம் காப்பாத்துறதுக்காக சாமி அடிச்சு மணி அடிச்சு கும்பிட்டு இருக்கீங்க இல்லையா? வெக்கமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம்? இதெல்லாம் ஒரு பொழப்பா இது. உன் வீட்டுல ஒரு தாய் சேர்த்தா நீ விட்டு கம்முன்னு இருப்பேன். 30 நாள் 90 நாள் வரைக்கும் துக்கம் இருக்காது. நாங்க பொட்டச்சிங்க தலையில பூ வைக்காத சுத்துறமே அம்மாக்காக. உங்களுக்கு எல்லாம் அந்த எண்ணம் எங்களுக்கு நாங்க பதவியை வாங்கிட்டு போனோமா இல்ல பெரிய பேட்டி பேட்டியா வாங்கி பண்ணுமா? அது கிடையாது. அம்மா மேல இருக்க விசுவாசம், அந்த விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்ல? இவ்வளோட சோறு சாப்பிட மாட்டேங்க உப்பு போட்டு அந்த சாப்பாடு கூட உங்க உடம்புல அப்படியே உரைக்கல உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் உரைக்குது துடிக்குது ரத்தம் எல்லாம் துடிக்குது. வெக்கமா இல்ல. இந்த பதவி யாரு கொடுத்தா உங்களுக்கு? எல்லாருக்கும் அம்மா தானே கொடுத்தாங்க.